ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோயம்புத்தூருக்கு வந்தோம் காலையில். ஸோ வந்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து பக்கத்தில் ஈரோடு. ஸோ ஈரோடு வரைக்கும் போகிறேன். ஈரோடில் ஒரு சின்ன வேலை, அதை முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொங்கு பரோட்டா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு ரொம்ப நாளாக கொங்கு பரோட்டா சாப்பிட்ணும்னு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அது நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈரோடுக்கு கிளம்பிட்டு இருக்கேங்க. சட்டுன்னு கிளம்பலாம். போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ரெயினில் போயிடலாம், வரும்போது பஸ்ஸில் வரலான்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவன் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான். இப்போ நேராக போயிட்டு அவன் ஆஃபீஸ்லேருந்து அவனையும் கூப்பிட்டு அப்படியே நேராக நம்ம கிளம்ப வேண்டியதான். போகிறப்ப மேபி ட்ரெயினில் தான் கூட்டு போவான்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டனை ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க டேக்குள்ளே போகலாம். இப்போதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் ஸ்டேஷன் வந்தோம். இவன் ஆஃபீஸ்க்கு போனோம். சின்ன ஒரு வேலை தான், அது பெரிய வேலையை எழுதிடுச்சு. 12:50 ட்ரெயின் தான். இப்போ தான் வந்து டிக்கெட்டை எடுத்துனாங்க. 2 நிமிஷத்தில் நீங்கள் ஏறிடுவீங்களா ட்ரெயின் அப்படின்னாங்க. மூச்சுவாங்க. வேகமாக வந்து நிற்கிறோம், பட் ட்ரெயின் வரல பிளாட்ஃபார்மில். ஸோ எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ட்ரெயின் ஏறிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். தூரத்தில் ட்ரெயின் வர்றது ஏதோ சின்ன எறும்பு வர மாதிரியே தெரியுது. கைஸ் நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறியாச்சு. அன்ரிசர்வில் ஸ்டெப்ஸ்லேயே நீங்கள் போகலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருக்கா, அதனால பார்த்தீங்களா அன்ரிசர்வில் நிப்பாட்டி கூட்டம் போகிறாங்க. சரி ஓகே, பேலன்ஸ்லாம் போக போக அப்படியே கண்டினியூ பண்ண. ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஈரோடு ஜங்ஷன் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்த ட்ரெயின் அதுதான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தான் ஜேர்னி. பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னாக்கா 2.5 மணி நேரம் போட்டிருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா என் நண்பர் வந்துட்டு ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு கூட்டு வந்தான். என்னென்னா சீட்டு தான் கிடைக்கல. 1 மணி நேரமாக நின்றுட்டே வந்தோம். வெளியில் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெயினில் வந்து அந்த ஃபீலெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டே வந்தேன். சரி பேலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளில போய்ட்டு ஷூட் பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோவோ இல்லை டவுன் பஸ்ஸோ பிடிச்சி நம்ம அந்த கடைக்கு போகணும். ஸோ பேலன்ஸ்லாம் நான் அங்கே போய்ட்டு ஷூட் பண்ணுறேன். தொடர்ந்து வச்சு பண்ணுறேன். இங்கே பாருங்கங்க, இவன் அங்கே ஈஸியாக ஏறிலான்னு கடைசியில் ஏற விட்டானா, இங்கேயும் கடைசியில் இறக்க விட்டாங்க. அதனால் இந்த வெயிலில், மொத்த வெயிலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ என்ன ஒரு கொடுமைனா, என்ட்ரன்ஸ் ரைட்டில் இருக்கா லெஃப்ட்டில் இருக்கான்னு தெரில. சரி அங்கே போய்ட்டு அடக்கே பண்ணுறோம். கண்ணு கெட்டு தூரம் யாரையுமே காணும், யாருமே இல்லை. எல்லாம் அந்த சைடு போயிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் இந்த சைடு போகிறோம். சரி அப்படியே பார்ப்போம், வெளியில் போவோம் ஒரு வழியாக. ஆக்சுவலாக வெளியில் போகிறது எப்படின்னு தெரியாமல் இருந்தோம். நம்ம கீழே வந்தோம் அப்படின்னாக்கா அண்டர் கிரவுண்ட் வழியாக, அதாவது சபை வழியாக வெளில போகிற மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம்ல, ஸோ சபை வழியாக கிராஸ் பண்ணி போகிறது. அதே தான் பார்த்தீங்கன்னா ஈரோட்லேயும் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்களேன், செம்மையாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ஒரு குப்பை கூட இல்லை. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், இங்கே லிஃப்ட்டும் இருக்குது எஸ்கலேட்டரும் இருக்குது. ஸோ லிஃப்ட் வந்தீங்கன்னா மேலேருந்து கீழே ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்கலேட்டர் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன்லி கீழேருந்து மேலே போகிறதுக்கு மட்டும்தான். என் நண்பன் வந்துட்டு லிஃப்ட் ஒர்க் ஆகாதுன்னு சொன்னால், கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிஃப்ட் பானு ஓப்பன் ஆகிடுது. ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னாக்கா வெளியில் வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் யார்ட்டே கேட்போம் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. கைஸ் நம்ம ஒரு வழியாக வெளியில் வந்துட்டோம். அங்கே ஒரு ட்ரெயின் நிற்கிது. இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். ஐ ஜூம் ஆகு. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ட்ரெயினோட இன்ஜின் வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈரோடு சந்திப்பு, ஈரோடு ஜங்ஷனு. ஓகேங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மினி பஸ்ஸில் போகணும்னு நினைக்கிறேன். இல்லைனா ஷேர் ஆட்டோ இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி பார்ப்போம், கேட்போம். பஸ்லாம் நிறையா நிற்கிது, அங்கே போயிட்டு ஏறி போக வேண்டியதாக. ரொம்ப வெயிலடிக்குது. உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பஸ்லாம் வந்து நிற்கிதுங்க. ஸோ ஜங்ஷன் உள்ளேயே பார்த்தீங்கன்னா இறங்கி ரொம்ப தூரம்லாம் வர வேணாம். வெளிலே வந்தீங்கன்னா பஸ்லாம் நிற்கிது. இங்கே ஒரு இன்ஜின் நிற்கிது பார்த்தீங்களா. நான் போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா ரொம்ப தண்ணிதான் இருக்குது, எதனால் வந்துட்டு குடிக்கணும் போல இருக்குது. ஸோ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதாம் மில்க் குடிச்சா அது பத்தலை, அதனால் இப்போ ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு என்ன கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து கொங்கு பரோட்டா கடைக்கு வந்தாச்சுங்க. கடைக்கு வெளில தான் நின்றுட்டுருக்கேன். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நேரமாக வரவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ நிறைய பஸ் வரும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்கு என் நேரமாக என்னென்ன தெரியல, பஸ்ஸே வரல, எனக்கும் பசி தாங்க முடியல. பேக் கேமரா போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். வந்தாச்சு கொங்கு பரோட்டா. ஸோ என் ஃப்ரெண்டு நின்றுட்டுருக்கான், வாங்க அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு பரோட்டா சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உட்காந்தாச்சு. நம்ம உட்காந்த நேரமாக என்னென்னு தெரியல, நம்ம வந்த நேரமாக என்னென்னு தெரியல. பயங்கர கூட்டமாக இருந்தது. ரெண்டு உள்ளே வந்து நினச்சிட்டு காலியாக இருந்தது. உட்காந்துட்டேன், இலை போட்டு என்ன வேணும்னு கேட்டாங்க. டெஃபரன்ஸ் பண்ணுவோம், நாலு ரெண்டு பரோட்டாவும் ஆர்டர் பண்ணி பார்ப்போம். எப்படி நம்ம கூட்டமாக இருக்குது. டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மணி மூணு தவ போட்டு பார்த்தீங்கன்னா கூட்டம் தான் குறையவே இல்லை. சரி ஆர்டர் பண்ண அப்படியே.
கைஸ் நம்ம ஆர்டர் பண்ண ஆர்டர் வந்துருச்சு, ரெண்டு பரோட்டா சுட சுட எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னாக்கா பெப்பர் சிக்கன். ஸோ சைடிஷ் என்ன வேணும்னு கேட்டாங்க, பெப்பர் சிக்கனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு குருமா மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி இருங்க பிச்சு அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப பசிங்க, காலையில் வர பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்டேனா பயங்கர பசி. செம்ம சூடாக இருக்குது, கொதிக்குது அப்படியே, எல்லாமே சுடுதுங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா உள்ளே சாப்பிட்டு வந்தேன். சாப்பாடு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. ஆனால் என்னென்னா குவான்டிட்டி தான், பரோட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில், சும்மா சாப்பிட்டாங்க, சூப்பராக இருந்தது. பசினால்தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, ஏன்னா ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் சாப்பிட முடியல. அதனால தான் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பக்கத்தில் வச்சுட்டு போகலான்னு ஒரு ஃப்ரெண்டு பிளான் வச்சுருக்கான், மேபி அதுக்கு போக முடிஞ்சால் போகிறேன் ஓகேங்களா, அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக ஃப்ரெண்டு வந்துட்டு கூப்பிட்டு வந்தான். எங்கன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஷூ லேடிஸ் ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸில் போட்டிருக்காங்களா, இங்கே பாருங்கள் பேக் கேமரா போட்டு காட்டுறேன். மாலை மாதிரி கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஸோ நானும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஷூ எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். உள்ளே வரும்போது அந்த அண்ணன்ட்ட ஒரு சின்ன பர்மிஷன் கேட்டுக்கிட்டேன், அண்ணன் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. இங்கே பர்ச்சேஸ் பண்ணுவோம், இங்கே பாருங்கள் மலை மாதிரி குஞ்சு வச்சுருக்காங்க, எல்லாம் சின்ன சைஸ். நம்ம சைஸ் எங்கே இருக்குன்னு தெரில, நம்ம சைஸ் தேடணும். சூப்பராக இருக்குதுங்களா, சரிங்க அந்த அண்ணன் கேட்கும். ஒன்பதாம் நம்பர் ஷூலங்கண்ணா, ஒன்பதாம் நம்பர் ஷூ எங்கே முன்னாடி, முன்னாடி ஓகே ஓகே முன்னாடி இருக்கான். அங்கே பாருங்கள் ப்ரைஸ்லாம் ஒட்டியிருக்காங்க இதுலேயே, பிராண்டட் ஷூ 350 மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ என்ன இது இதுவா? ஸோ இதுதானா? இதா சின்னதாக இருக்கும் போலையே, இதெல்லாம் சின்னதாக இருக்கும் போல, இங்கே பாருங்கள். ஸோ ஹீரோவில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வாங்கிட்டு என்ன வாங்குறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். கைஸ் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒன்று வாங்கியிருக்கேன் நான், இதை போடுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாடலில் ஒன்று வாங்கினோம், அவன் வேணாம் வேணான்னா ஒன்று எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டேன். சரி வாங்க அப்படியே இது ரெண்டுத்தையும் பில்ல போட்டு கிளம்புவோம், நமக்கு டைம் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு ஷூவையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. அடுத்து பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போகிட்டுனா ஈரோட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா 350 தான், நல்ல ஒர்த்தாகவே இருக்குது, செம்ம சூப்பராகவும் இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம். சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புது வீடு வந்து பார்க்குறேன், பை.